வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசு தின விழாவில் தெலுங்கானாவில் கலந்து கொண்டு சரியாக 8:06 நான் இந்த விமானத்தை ஏறிட்டேன். 9:06 இங்கே வந்து சேர்ந்திருக்க வேண்டியது. இங்கேருந்து கிளியரன்ஸ் கிடைக்கல, அதனால 8:30 தான் வந்து டேக் ஆஃப் ஆச்சு. வந்தப்புறம் இங்கே 3 வாட்டி 4 வாட்டி சுற்றிட்டு இருந்தோம், இறங்க முடியல. என்னை மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிளியரன்ஸ் கிடைக்கல. அதனால் தான் இல்லை, 9:05 இங்கே லேண்ட் ஆகியிருப்பேன், 9:30 அங்கே வந்திருப்பேன். அதனால் தாமதமானது நான் காரணம் இல்லைன்னா கூட என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். ஏன்னா நானும் குழந்தையாக இருக்கும்போது, சின்ன பொண்ணாக இருக்கும்போது இதை மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கேன். இன்றைக்கி எனக்கு இருக்கிற தன்னம்பிக்கை வந்து ஸ்கூலில் இதை மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டோம். அது எல்லா குடியரசு தின நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துருக்கேன், போய் டான்ஸ் ஆடிருக்கேன், பாடியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் குழந்தைகள் இன்று புதுச்சேரி அரசு நான் ரொம்ப பாராட்டுறேன். நல்ல அலங்கார ஊர்திகள் மிக நல்ல நேர்த்தியாக செய்திருந்தாங்க. அதில் வந்து இன்றைக்கி வந்து சிறுதானிய உணவை ஊக்கப்படுத்துவதற்கு, அப்புறம் போதை பழக்கங்கள் இருக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி சுகாதாரமாக இருக்கணுன்றதுக்கு ரொம்ப நல்ல 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 குடியரசு தின அணிவகுப்பு நல்லா செய்திருந்தாங்க. குழந்தைகளும் நல்லா ரொம்ப ஆட்டம் பாட்டம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி தான் பள்ளிகளுக்கு நான் பாராட்டுக்கிறேன். நான் 1-2 குழந்தைகளை சேர்க்கறதை விட எவ்வளவுக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுக்குமோ அவங்கள எல்லாருக்கும் வந்து ஆட வைக்கிறது பாட வைக்கிறது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்தது. உண்மையிலே மனநிறைவான நிகழ்ச்சியாக நினைக்கிறது. புதுசாக புறக்கணிக்கிறதுன்றது அங்கே சாதாரணமாகவே அது பழக்கமாகவே போயிடுச்சு. அதனால் எனக்கு வந்து அது ஒன்றும் புதுமையாக தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று வெற்றி என்னென்னா, மரியாதைக்குரிய நமது அரசியலமைப்பு சட்டத்தை தந்த அம்பேத்கர் அவர்கள் யாருடைய உரிமை மறுக்கப்பட்டாலும் அவர்கள் வழக்காடு மன்றத்திற்கு சென்று தனது உரிமையை பெறுவது தான் இந்திய திருநாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அங்கே உள்ள அரசாங்கம் நிச்சயமாகவே இந்த குடியரசு தின விழாவை ஒரு குறைத்து மதிப்பிட்டு அரசாங்க விழாவாக நடத்தாமல், அரசாங்கத்திலேருந்து எந்த அறிவிப்பும் வராமல், அவங்களும் எங்கேயும் கொடியேற்றாமல் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பொதுமக்களில் ஒருத்தர் ஒரு நல்ல விரும்பி வழக்காடு மன்றத்திற்கு போனதுனால உயர்நீதிமன்றம் மிக கடுமையாக தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. ஏன்னா மத்திய அரசிடமிருந்து இப்போ புதுச்சேரிக்கு வந்தது, தெலுங்கானாவுக்கு வந்தது, இது 75வது நம்ம ஆசாதிக்கு அம்ருத் மகோத்சவம் நாமெல்லாம் சொல்கிற மாதிரி 75வது சுதந்திர தினத்துக்காக உள்ள, அதுக்கு முன்னால் அதுக்கிட்ட கூட வர்ற குடியரசு தினம் இது 74வது 73 முடிந்து. ஆக இது இன்னும் சிறப்பாக கொண்டாடணும். இன்றைக்கி தான் இன்றைக்கி புதுச்சேரி பண்ண மாதிரி குழந்தைகளோட பங்கெடுப்பு இருக்கணும், கலைஞர்களோட பங்களிப்பு இருக்கணும், பொதுமக்களோட பங்களிப்பு இருக்கணும்னு ஒரு SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜரே கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை அவங்க வந்து பின்பற்றலைன்றது தான் அந்த பொதுநல வழக்கு போட்டவரோட ஒரு எண்ணம். அவர் அதை கோர்ட் எடுத்துக்கொண்டு, வழக்காடு மன்றம் எடுத்துக்கொண்டு மிக கடுமையாக அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து நீங்கள் முழுமையாக நடத்தணும் அப்படின்ற ஒரு டிரெக்ஷனை கொடுத்தாங்க. ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறதுனால அவங்க அரசாங்கம் செய்ய முடியலன்ட்டாங்க. நான் ஆனால் என்னால் கொடிக்கு என்னென்ன மரியாதை செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு அங்கே சிறப்பாக செயலாற்றின ஒரு 6 பேருக்கு விருது கொடுத்தேன். அதில் இந்த பாட்டு நீல்கேணியும் அவருக்கும் ஒரு பரிசு கொடுத்தோம். நாங்கள் அனௌன்ஸ் பண்ண பிறந்த அவருக்கு அப்புறம் பத்மஸ்ரீ கிடைத்திருக்கிறது. ஆக எல்லாரும் நல்லாக நன்றாக இல்லை இதுலனா இல்லை ரெண்டு இடத்துல நான் இருக்கனால ரெண்டு இடத்துல நான் போன வாட்டிலாம் கரெக்டாக வாண்டேன். ஏன் தப்பு கிடையாது, என்னோட தப்பு கிடையாது. அங்கேயும் நான் வந்து அங்கேயும் கவர்னராக இருக்குன்னா ரெண்டு இடத்துல எடுக்கிற தப்பு இல்லை. ஏன்னா இல்லை 9 மைல்வா 9:30 விழா தொடங்கும் அவங்க வருவாங்கன்னு போட்டுருக்காங்க. நீங்கள் 10:30 வரேன்றீங்க, உங்க மேலே தவறு என்னால் தவறு இல்லைப்பா. நான் 8:06 ஒரு நிமிஷம் இது விவாதமாக எடுத்துக்கூடாது. நீங்கள் இல்லை 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 பத்திரிகை சகோதரர்கள் எல்லாமே வந்தாலும் விவாதம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நான் உண்மையை முதலே சொல்லிட்டேன், நான் மன்னிப்பும் கேட்டேன். அதனால் நீங்கள் என் PRO போட்டால் அவருக்கு PRO மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரியாது, ஏர்போர்ட்டு தெரியாது, ஒன்றும் தெரியாது. 8:06 இல்லை அது முதலமைச்சர் வந்து அவங்க போகிறாங்களே, எனக்கு எனக்கு வரல எனக்கு வரல.
அது நீ அவங்கள தான் போய் கேட்கணும். அந்த அரசாங்கத்துக்கு போய் ஃப்ளைட்டை போய் எடு கூட்டி எடுத்துகிட்டு போய் இப்போ இந்த மாதிரி தாமதமானாலும் போயிட்டு போய் தெலுங்கானா முதலமைச்சர்கிட்ட இன்டர்வியூ வாங்கி ஏன் நீங்கள் ஆளுநர் மாளிகை நடத்த சொன்னீங்க கேளுங்க. அதான் நான் கோர்ட்டு அதே தானே கேட்டிருக்கு, இல்லை நான் என்ன செய்கிறது? அது நான் வாங்கி கொடுக்க முடியாது, அவர்கிட்ட வாங்கி கொடுக்க முடியாது. புதுச்சேரி தெலுங்கானாவில் நடந்த பிரச்சனை சட்ட மீறலா இல்லை விதி மீறலா? எல்லாம் மீறலும், எல்லாம் மீறலும், வரவு மீறல், சட்ட மீறல், கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்ட மீறல், எல்லா மீறலும் தான். இல்லைன்னா கோர்ட் ஏன் கண்டனம் தெரிவித்திருக்கு? கோர்ட் தெளிவாக கண்டனம் தெரிவித்திருக்கிறான். சரியா? இல்லை மத்திய அரசுக்கு நான் என்னோட தகவலை நான் அனுப்பிட்டேன். இல்லை இல்லை, அவங்க நீதிமன்றம் டிரெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பரேட் கிரவுண்டில் நடத்தியிருக்கணும். அவங்க பரேட் கிரவுண்டில் நடத்த மாட்டேன்றாங்க, ரெண்டு வருஷமாவும் நடத்தலை. ரொம்ப எல்லாரும் இப்போ நகைக்குரியது என்னதுன்னா, கரோனாவை இந்த முறையும் அவங்க காரணம் சொன்னாங்க, ஆனால் 500,000 பேரை கூட்டி ஒரு கூட்டம் நடத்தியிருக்கார் சமீபத்தில். அதனால் உயர்நீதிமன்றம் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்ய, உயர்நீதிமன்றத்துக்கு மேலே யாரும் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்வது, நான் எப்போவுமே பொதுமக்களின் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால பொதுமக்களோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது தான். நான் இரண்டு இடங்களில் பொறுப்பாக இருக்கிறதுனால இரண்டு போன வாட்டி 5 நிமிஷம் கூட நான் தாமதமாக இதே மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த முறை மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், நான் தான் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு நான் வந்து ரிப்போர்ட் வாங்கியிருக்கேன். 3 முறை நான் வந்து இறங்கியிருக்கணும், 9:16 இறங்கியிருக்கணும். மேலே இருந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 3-4 முறை மேலே சுற்றிட்டு இருந்தாங்க, இங்கே வந்து கிளியரன்ஸ் கொடுக்கலன்னு. 3800 4000 தாண்டு நான் தான் கிளியரன்ஸ், 5000 தாண்டாமல் கிளியரன்ஸ் அவங்களோட கிளியரன்ஸ். இல்லை அவங்களுக்கே தெரியாதேப்பா, அங்கே எங்களுக்கே தெரியாதே எப்போ கிளியர் ஆச்சுன்னு. எனக்கு நான் எனக்கு 5 நிமிஷம் ஆகிடும், 6 நிமிஷம் ஆகிடும், மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்தோம் லேண்ட் ஆகிடும். யாருக்கும் தெரியாது, பைலட்டுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. எப்போவுமே தெரிஞ்சால் நான் கணக்கு சொல்கிறதுலேயே இதில் என்னப்பா இருக்குது? நம்ம யாரையும் காக்க வைக்க வேண்டுன்றது எனது எனக்கு தெரியும்ப்பா. உங்களை விட தம்பி குழந்தைங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் குழந்தைங்க மருத்துவராக இருந்தவர், அவர் 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாக. இன்றைக்கி ஒரு சின்னோட பையனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதனால் குழந்தைங்க பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். நான் வந்து நாங்கள் மேலே பறந்துட்டு போது என்ன செய்ய முடியும்? ராணுவ வீரர் என் கூட இருக்கார், எங்கே என்ன பண்ண முடியும்? 5 நிமிஷத்துக்கு கிளியர் ஆகிறோம், 10 நிமிஷம் உங்களுக்கு அங்கே கனெக்ஷன் இல்லைப்பா. இல்லை இது போன வாட்டி அப்படி வராது, வராதுமா, வராது. இல்லை போன வாட்டி நான் கரெக்டாக வந்து சேர்ந்தேன், இல்லை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதாவது எதிர்பாராத விதமாகவும் சில விஷயங்கள் நடக்கும் என்பதை ஏன் பத்திரிகை தம்பிகள் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள் எனக்கு தெரியல. அதனால தயவு செய்து முடிச்சிருக்கோம், ஸ்டாப் பண்ணிடலாம். புரியுதா? சரி மேடம். மேடம் அதாவது மேடம் 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 இல்லை நான் ஒன்றும் யார் இல்லை, நான் வந்து இல்லைப்பா. ஒரே ஒரு நிமிஷம், தெலுங்கானால விதிமீறல் இருக்கு, அதை இங்கே உள்ள சில பத்திரிகைகள் சந்தோஷமாக எழுதுறாங்க. உரசொலி நேற்று பார்த்தேன், அப்போ உரசொலி கண்டனம், தெலுங்கானா அரசுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்காங்க. ஒரு அரசியல், அவங்க அரசியலமைப்பு சட்டத்தை மீறலை, அம்பேத்கர் அவர்கள் மரியாதைக்குரிய அம்பேத்கரின் அரசியலமைப்பு சட்டத்தை மீறாங்க. அப்போ இங்கே உள்ளவங்களுக்கு அது மகிழ்ச்சியா? அரசியலமைப்பு சட்டத்தின்படி குடியரசு தினம் கொண்டாடப்பட வேண்டும், கொண்டாடப்படலைன்னா அது தவறு என்பதை இல்லாமல் அதை கொண்டாடினாங்கன்னு. குடியரசு தினம் கொண்டாடப்படுவது இல்லை என்பதை கொண்டாடினா நான் என்ன செய்யறது? அதனால இதெல்லாம் இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ்லாம் இப்போ நேர்மையான அரசியல் எழுதி எல்லா அதிகாரமும் எங்ககிட்ட இருக்கு. நீங்களே தான், நாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தினா உடனே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை ஆளுநர் அதிகாரம் செலுத்துகிறார், நீங்கள் தான் சொல்றீங்க. அதிகாரத்தை பயன்படுத்தலைன்னா அதிகாரத்தை பயன்படுத்தலைன்னு சொல்றீங்க. நேர்மையாக மக்களுக்கு எது பலன் தருவதோ அது இன்னைக்கு தான் என்னோட ஸ்பீச்சில் தெலுங்கானா மக்களுக்கு நான் எப்படி பயன்பெற்றிருக்கிறேன் சொல்லியிருக்கேன். தெலுங்கானா மக்கள் உண்மையிலேயே என் மீது மிக அதிகமான பாசனிப்பா. ட்விட்டரை பாருங்கள், ஃபேஸ்புக்கை பாருங்கள், அவங்க எவ்வளோ எனக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் தெரியும். அதனால் ஒரு அரசு வேண்டுமென்றே சில விதிமீறல்களை சொன்னால் அது வந்து அவங்க அவர் மத்திய அரசு எதிர்க்கணும்னு ஒரு முடிவு பண்ணி அதை ஆளுநரையும் எதிர்க்கிறார். இதை நான் வந்து எனக்கு வந்து இது புளித்து போச்சு, அதனால் எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. ஆனால் வருங்கால சரித்திரம் ஒரு ஆளுநரை எப்படி நடத்துகிறாங்க நான் கேட்குறேன். அங்கே வந்து முதலமைச்சர்கள் எல்லாம் ஆளுநர்கள் இப்படி நடந்துக்கிறாங்க, ஆளுநர்கள் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு கேட்குறாங்களே தவிர
முதலமைச்சர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று ஏன் கேட்க மறுக்கிறாங்க நான் கேட்குறேன். இது இது கேட்கட்டும், ஏன்னா ஒரு பக்கமே கேள்வியே இருந்துடக்கூடாது இல்லைப்பா, ஒரு பக்கம் கேள்வி இருந்துடக்கூடாது. நம்ம கடுமையாக உழைக்கிறோம், நம்ம என்ன சும்மா போயிட்டு நான் பறந்துட்டு வரல, அங்கே போய் எவ்வளவு பணியாற்றிட்டு வந்திருக்கேன், அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து பணியாற்ற தான் போகிறேன், பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத, நம்ம கேள்வி கேட்குறது நல்லா கேள்வி கேட்டுடலாம், இது புரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு இல்லை. அதெல்லாம் நான் என்ன இல்லை அது நான் அதெல்லாம் நான் அவங்களோட நடவடிக்கைலாம் என்னால் சொல்ல முடியாது. நாங்கள் எந்த ஃபோரத்தில் சொல்லணும் அந்த ஃபோரத்தில் சொல்லிட்டோம். இல்லை அது நான் அவர்கிட்ட கேட்கணும், நான் என்னை எதுக்கு அப்படி சொன்னாருன்னு கேட்கணும். நான் அதிகாரிகள்ட்ட நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், அது அவர்கிட்ட கேட்கணும், நான் அவர்கிட்ட கேட்கணும், அதிகாரிகள்ட்ட கேட்கணும். இல்லைப்பா, எங்களுக்கு மாதம் மாதம் நாங்கள் ஒரு அறிக்கை கொடுக்கணும், அந்த அறிக்கையை நான் தெளிவாக அனுப்பிச்சிருக்கேன். சரியா, அந்த எல்லா இன்சூரன்ஸும் எந்த எந்த கலெக்டர் என்ன வரவேற்கலை, எந்த எஸ்பி என்ன வரவேற்கலை, எல்லாம் எழுதிடுவோம். அவ்வளோதான், ஒன்னே ஒன்று தான். நான் இப்போ அவங்க மேலே தனி நடவடிக்கை எடுக்கணும், நானே எடுக்கலாம். அவங்களோட வருங்காலம் பாதிக்கப்படும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலேயோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலேயோ பிளாக் மார்க் வரக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன்னா, அவங்களா வராமல் இல்லை, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, அதனால அவங்க வராமல் இருக்காங்க. அதனால் நான் என்னோட இன்னொருத்தரோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப, என்னையே யாரும் காரி துப்புனா கூட நான் தொடச்சிட்டு எல்லா இதுக்கு முன்னால் ஒரு இதை மாதிரிலாம் வசனம் பேசியிருக்காங்க அப்படின்னு இல்லை மற்றவங்க சொல்ல. அதனால் எனக்கு பிரச்சனை வந்தால் கூட மற்றவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிற ஆள். அது நீங்கள் என்ன ஒரு 30 வருஷமாக பார்க்குறீங்க, இதுக்கப்புறமும் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன், பார்க்கலாம்ப்பா என்னோட திடீர்னு ஒருத்தவங்களை வர சொல்கிற திடீர். ஒரு நிர்வாகம் என்று இருக்கும்போது என்ன எங்கே குறை இருக்குன்னு பார்ப்போம். நம்ம மேடம் புதுச்சேரியில் இந்த ஸ்மார்ட் ப்ரீபெய்ட் மீட்டர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, ஏழைகள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, ஒரு ஆளுநராக நீங்கள் இல்லைப்பா. இல்லை சில கொள்கை முடிவுகள் சில முன்னேற்றத்திற்காக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள், அது நீங்கள் அரசாங்கம் இல்லை இல்லை நான் வந்து அது வந்து அவங்க அமைச்சர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அமைச்சர்கிட்ட கேளுங்க, நீங்கள் ஒன்றே ஒன்று நான் கேட்குறேன், நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர்கிட்ட கேளுங்க, அமைச்சர்கிட்ட கேளுங்க, அதிகாரிகிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்லிடுறேன். தெரியுதா? இல்லை 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 இனிமேல் நான் சொல்லிட்டா அடுத்த நாளே அது ஆளுநர் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நான் இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணேன், எனக்கு குடியரசு தினமாக நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் புதுச்சேரி பற்றி அந்த கன்சர்ன் அமைச்சர்கிட்ட கேட்டு முதலமைச்சர்கிட்ட கேட்டு, ஏன்னா நான் சொன்னேன்னா உடனே வந்து என்னமோ என்னமோ நானே எல்லாம் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி ஒரு தவறான தோற்றம் வந்துடுது. நான் ஒரு பாலமாக தான் இருக்கிறேன், பாலமாக இருக்கிறேன், இன்னும் நான் ரொம்ப தமிழ் மக்களுக்கு உதவி செய்ய முடிகிறதுன்னு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஆனால் கேட்குறதோ சொன்னாலும் தப்பு, சொல்லலைனாலும் தப்புனா அந்தந்த அமைச்சர்கிட்டையும் முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஸ்பீக்கரை கூப்பிட்டு ஏன் அப்படின்னு கேள்வி கேளுங்க, தலைமைச் செயலர் கூப்பிட்டு ஏன் அப்படி சொன்னார்னு கேளுங்க. மக்கள் நலனுக்காக நீங்கள் இருக்குன்றீங்க, அதனால மக்களுக்கு இது நலன் இல்லை. நான் மக்களுக்கு நலனுக்காக தான் நான் சொன்ன உடனே நீங்கள் அதை வேறு மாதிரி எடுத்துக்கிறீங்க, அதனால் இல்லை. அது நீங்கள் நமச்சிவாயத்தில் போய் கேளுங்க, நமச்சிவாயத்தில் போய் கேளுங்க, அப்புறம் ஸ்பீக்கர்கிட்ட கேளுங்க, முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. நிஜமா அது அவங்கவுங்ககிட்ட கேளுங்க. பெஸ்ட் புதுச்சேரின்னு சொல்கிறீங்க, ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் இது வரைக்கும் யூனிஃபார்ம் கூட கொடுக்கல மேடம். அதாவது நமச்சிவாயம் அன்னைக்கு பேசும்போதே சொன்னார் யூனிஃபார்ம் இன்னும் கொஞ்ச நாள்ல கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். கொடுத்துருக்கணும், அது நானும் கேட்டேன். இப்ப கொடுத்துருக்கணும்னு உடனே நமச்சிவாயத்தின் பேச்சை துணைநிலை ஆளுநர் கண்டனம் அப்படின்னு அடுத்த நாளே போட்டுறீங்க, அதாவது எதுவுமே பேச முடியல. அதுக்காக ஒன்றிய அரசு வந்து முடக்கி இருக்காங்க, இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதுன்றது நாடு முழுக்க வந்து இல்ல இல்ல எத்தனை பேரு அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க தமிழக முதலமைச்சரை பத்தி பேசினதுக்கு. இதுக்கு முன்னால் இத்தனை பேரால எத்தனை பேர் எல்லாரும் கருத்து சுதந்திரம் இருக்குல்ல, இப்போ எல்லாரையும் விட்டுறீங்களா? எல்லாரையும் நம்ம பார்க்கணும், ஏதாவது இந்த பக்கம் நடந்தால் ஒன்றும் அந்த பக்கம் நடந்தால் ஒன்றும். இப்போ இப்போ 2-3 பேரை கூட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு வாங்க, கருத்து சுதந்திரம்னா என்ன எது கேட்டுட்டு வாங்க. தப்புப்பா, எல்லாரும் ஒருத்தவங்க செய்கிறது தப்பு இல்லை, ஏன்னா நம்ம நாட்டோட நல்ல தன்மையை வெளியெடுத்து சொல்லாமல் தவறாக உள்ளதெல்லாம் எடுத்துனோ நம்ம தம்பி வந்துட்டார். அனாவசியமான நீங்க திருப்்பி திருப்பி
நல்ல விஷயங்கள எனக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்துருக்கு நல்லதா நீங்க எடுத்துக்கோங்க மேல ஒரு புகார் வரும்போது நீங்க அது விசாரணைக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் மக்களுக்கு நல்லது செய்யணும்தான் இருக்கேன் நல்லதுக்காக தான் இருக்கேன் உங்களுக்காக நல்லது நடக்கணும் கடுமையா உழைக்கிறேன் அதனால பத்திரிகை தம்பிகள் திருப்பி திருப்பி ஒரே ஒரு நிமிடம்ப்பா அது நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்க அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல போய் கேளுங்க நான் சொன்னா அது ஏதோ நீங்க தவறா எடுத்துக்கிறீங்க என்னப்பா இது அதாவது வேற எங்கேயும் அதாவது நிர்வாண மோடல் இல்ல இல்ல அதான் அந்த டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஒரு நிமிஷம் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் யார் யாருக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கிறதோ அந்தந்த துறையில போய் கேட்டுக்கோங்க புரியுதா நான் வந்து ரொம்ப சாதாரண ஆளு நான் வந்து கோப்புகள் மட்டும்தான் கையெழுத்து போடுறேன் அந்தந்த துறை எனக்கு இந்த தம்பி பக்கத்துல இருக்காரு அந்தந்த துறை என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ இதுக்கு முன்னால உள்ள ஆளுநர் மக்களுக்கான திட்டங்களை கூட தடை போட்டாங்க அன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கோ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து மத்திய அரசு கேட்டேன் பட் இது மாதிரியே நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா அதனால நீங்க இனிமே எந்த துறைனாலும் கேளுங்க வேற ஆனாலும் ரொம்ப சந்தோஷம் தம்பிங்களா மிக நல்ல குடியரசு தின வாழ்த்துக்கள்